நாலாவது வெள்ளிக்கிழமை அல்லாஹ் நபி அவர்கள் சில விடயங்களை தடை செய்தார்கள். வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோம்பு பிடிக்க கூடாது. அவ்வாறு நோம்பு பிடிப்பதாக இருந்தால் ஒன்று வியாழன் அல்லது சனியோடு சேர்த்துதான் நோம்பு பிடிக்க வேண்டும். இது முதல் விடயம். இரண்டாவது விடயம், வெள்ளிக்கிழமை ஜும்ரா கிடைக்காது என்று தெரிந்தும் சஃபர் செய்யக்கூடாது, பிரயாணம் செய்யக்கூடாது. ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் வெள்ளிக்கிழமை சஃபர் செய்வாரோ ரெண்டு மலக்குகள் பதுவா செய்யறாங்களாம் அவனுக்கு. யாருலாம் இவன் சஃபர்ல யாரையும் நட்பாக்கிறாத, இவன் சேவையையும் யாருலாம் முடிச்சு கொடுக்கிறாத. உலமாக்கள் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை சிலர் கப்பல்ல பிரயாணம் போனாங்களா, அவர்களுடைய கப்பல் நல்ல பிரயாணம் போறாங்க. வெள்ளிக்கிழமை போய் கூடாரம் அடிக்கிறாங்க தங்குறதுக்கு, அந்த கூடாரம் அப்படியே பத்திட்டு. ஏன் வெள்ளிக்கிழமை குத்துபாவை தவற வைத்து பிரயாணம் செய்யறது ஹராம் சொல்லுவாங்க உலமாக்கள். அந்த காலத்துல ஒரு வேட்டையாடுறவன் இருந்தானா, இவன் வெள்ளிக்கிழமை ஜும்மா கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் வேட்டைக்கு போறான். இவன் வேட்டைக்கு போற நேரம் பார்க்கிறாங்க அவன கழுது அப்படியே பூமிக்குள்ள போயிடுச்சு. இது தாவீனுடைய காலத்து நடந்த சம்பவம். இன்னைக்கு சிலர் மீன் பிடிக்க போற தெரியும், ஜும்மா தவறோ மீன் பிடிக்க போறியா, அவன முஸ்லீமல்ல மீன் பிடிக்க போயா, அது தவற ஹராம் வெள்ளிக்கிழமை. மூணாவது விடயம், வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு வந்து ஜும்ஆவுக்கு முன்னால கூட்டம் கூட்டமாக இருந்து பேசிட்டு, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். நாலாவது விடயம், வெள்ளிக்கிழமை ஒரு ஆள் பள்ளிக்கு வாரார், எங்கட காலத்தில் உள்ள முசீபத் இது, வாரவர் என்ன செய்யறது, அவரவர் நினைச்ச நினைச்சிருந்த உட்கார்ந்து உட்கார்ந்தா பின்னுக்கு வாரவர்கள் செய்வார், எல்லா தோளையும் கடந்து கடந்து முன்னுக்கு வருவார். நபி இதை தடை செஞ்சார். யார் நேரத்தோட வாரமோ தப்புகளை பூர்த்தி ஆகும். ஏனென்றா வெள்ளிக்கிழமை புதுமாவுல ஜும்மாவுடைய நாள்ல ரெண்டு பேரை பிரிச்சிட்டு தோளை கடந்து போகக்கூடாது, நபி அவர்கள் தடை செய்தார்கள். இவ்வாறு சகோதரர்களே, சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. அதனால வெள்ளிக்கிழமை ஓதுற ஓதல் விவாதத்துகள் துவா கபூலாகிறது, வெள்ளிக்கிழமை அல்லாஹ் மௌத்தை கேட்கிறது, இது போன்ற சிறப்புகளை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.